ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். கேசி இங்கிலீஷ் நம்பரோட இருக்கிற இந்த டொயோட்டோ யாரிஸ் 1.3 மாடல் கார் பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் விற்பனைக்காக நிற்கிது. இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள். அதோட லீஸிங் எல்லாம் உங்களுக்கு இதுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நீங்கள் எடுக்க போகிறீங்க சொன்னால் ஃபுல் அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லீஸிங்கும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. பிராண்ட் நியூ கண்டிஷன்லே விற்பனைக்காக நிற்கிது. இது எத்தனாம் ஆண்டு வந்தது, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, என்னென்ன வசதிகள் எல்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லித்தான் ஃபுல்லாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ லாஸ்ட்டில் கட்டாயம் நான் ப்ரைஸ் சொல்லுவேன். அது வளமையாக என்னுடைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் வாரத்தில் ப்ரைஸ் சொல்கிறேன். நான் அதுபோல் இந்த கார் செம்ம கிளீனாக, நல்ல கிளீனாக, டீசெண்டான உள்ள இன்டீரியர்லாம் பார்த்திங்க சொன்னால் நல்ல டீசென்ட் நீட்டாக இருக்குது. வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்களை நாங்கள் போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், இது கரெக்டாக என்ன மாடல்னு பார்த்திங்க சொன்னால் டொயோட்டோ யாரிஸ் 1.3 ஆட்டோமேட்டிக். இதுதான் இந்த காருடைய கரெக்டான மாடல். இது எத்தனாம் ஆண்டு வந்தேன்னு பார்த்திங்க சொன்னால் 2006 2006 இந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது. பிராண்ட் நியூ கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது. எந்த விதமான ஸ்க்ராட்சுகளுமே இல்லாமல் நல்ல நீட்டான பாவனையில் விற்பனைக்காக நிற்கிது. இது எத்தனை சிசி என்று கேட்டிங்கன்னு சொன்னால் 1300 சிசி 1300 சிசி தான் இதோட இன்ஜின் சிசி. பெட்ரோலில் ஓடக்கூடிய வாகனம் இது. ஆட்டோமேட்டிக் கியர் வசதி, ஆட்டோ கியர் வசதி இதில் இருக்குது. டுவல் ஏர் பேக் சிஸ்டம் இதில் இருக்குது. டிரைவர் பேசஞ்சர் அவங்களுக்கு டுவல் ஏர் பேக் சிஸ்டம் இருக்குது. அதோட இப்போ வரையும் 2024 லாஸ்ட்டில் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இப்போ வரையும் இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர் ஜெனூனாக ஓடிருக்குன்னு பார்த்தீங்க சொன்னால் 17600 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 17600 கிலோமீட்டர் இந்த கார் இதுவரையும் ஓடி இருக்குது. அதோட பவர் ஷட்டர், பவர் மிரர் வசதிகள்லாம் இதில் இருக்குது. சென்ட்ரல் லோக் வசதிகள், அப்புறம் ஃபேப்ரிக் இன்டீரியர், அப்புறம் புதிய டயர்கள், நியூ டயர்ஸும் இதில் போட்டுக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்க சொன்னால் எந்த விதமான ஸ்க்ராட்சும் இல்லாமல் உண்மையாகவே ப்ரைஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் வேர்த்தாண்டு பாருங்கள். அவங்க சொன்ன ப்ரைஸை நான் சொல்கிறேன், பட் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ். அவங்க சொன்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்னு இல்லை. உண்மையாக இப்படி ஒரு வெஹிக்கிள் தேடுறீங்கன்னு சொன்னால் அவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து குறைச்சி தருவாங்க. இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த டொயோட்டோ யாரிஸ் காருக்கு அதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 62,50,000 62,50,000 இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ். திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ். உண்மையாகவே ப்ரைஸ் அவங்களுக்கு குறைச்சி தருவாங்க. இப்படியான கார் ஒன்று தேடுறீங்க நினச்சிங்கன்னு சொன்னால் கண்டக்ட் நம்பர் கேளுங்க, ப்ரைஸ் குறைச்சி தரேன்னு சொன்னால் உங்களை ஓகேன்னு சொன்னால் இது எங்கே நிற்கிது, அப்புறம் இதை விட நான் சொன்னதை விட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வரும்னு சொன்னால் கண்டாக்ட் நம்பர் கேளுங்க. நான் அதை விற்பனை செய்கிற நம்பர் தாரன், நேரடியாக கால் பண்ணி கலைங்க. என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இப்போ ஒருக்கா லைக் பண்ணிவிடுங்க.